வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சத்தான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இதுக்காக நான் ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயத்தை வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாம நல்லா ஃப்ரை பண்ணி இஞ்சி பூண்டிடி போல் அதில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து சிம்மிலியே திருப்பியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் அதில் சேர்த்து சிம்மில் வச்சு திருப்பியும் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல வெந்தயத்தூள் அதையும் சேர்த்து சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இப்போ உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ